டேஸ்ட் தி டெய்லி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு ஆலயம் பற்றி பேசக்கூடிய ஒரு நாள். இந்த ஆடி மாதம், அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமையில் வந்து அம்மனை பற்றி பேசாமல் இருந்தால் அது எப்படி இல்லையா? அதுவும் எல்லாருக்கும் ஒரு தாயாக இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியினுடைய ஆலயம் பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். இந்த அங்காள பரமேஸ்வரி கோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இருக்குது. அங்காளம்மா வந்து எல்லா, அதாவது தேவதைகள்னு சொல்லுவோம், அந்த தேவதைகளுக்கு எல்லாம் ஒரு தாயாக இருப்பது அப்படிங்கிறது வந்து அங்காளம்மன். இப்போ உங்கள் வீடுகளில் வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறோம், இந்த வழிபாடு விட்டு போயிடுச்சு, அப்புறம் எங்களுக்கு என்ன தெய்வம்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்காளம்மனை வந்து வழிபாடு செய்கிறதுல தவறே கிடையாது. ஏன்னா அது மாரியம்மனாக இருக்கலாம், காளியாக இருக்கலாம், இந்த மாதிரி முத்துமாரி அம்மன்ற பேரில் இருக்கும், வேம்புலி அம்மன்ற பேரில் இருக்கும், கடும்பாடி அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்கும். ஸோ இது எல்லாமே தேவதைகள். இதில் நம்ம ஐயோ நம்ம அம்மா வீட்டில் என்ன சாமி கும்பிட்டாங்கன்னு நமக்கு தெரியலையே, பெரியவங்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் வந்து நீங்கள் அங்காளம்மனை உங்கள் வீட்டு தெய்வமாக தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆடி மாதம் வந்து அதுக்கு ரொம்ப உகந்தது. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ அங்காளம்மா கோயிலில் போய் பொங்கல் வச்சு நீங்கள் அங்காளம்மனை உங்கள் வீட்டு தெய்வமாக தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி இன்றைக்கி ஒரு அங்காளம்மன் ஆலயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி. நீங்கள் அதாவது எனக்கு இருக்கிற அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அங்காளம்மா கோயிலுக்கு நான் போனா அப்படின்னு சொன்னாலே ஏதோ நம்ம ஒரு அம்மா வீட்டுக்கு போயிட்டு, இப்போ அம்மா அப்பா இல்லாதவங்க நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம அம்மாவை பார்க்குற மாதிரியோ இல்லை நம்ம வந்து மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அங்காளம்மா வந்து நிஜமாகவே நம்மளுடைய தாய் வீடு மாதிரி தான். அதில் இந்த மேல்மலையனூர் ஆலயத்தை கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டும். இங்கே வந்து உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் அங்காள பரமேஸ்வரியினுடைய அந்த மெயின் கர்ப்ப கிரக சாமியை விட இங்கே இருக்கக்கூடிய புற்று இதுதான் வந்து முக்கியமான ஒரு தெய்வமாக இருந்தது. சரி, இந்த அங்காளம்மா எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவி, அதாவது இதுக்கு ரெண்டு ஸ்டோரி வந்து உண்டு. பார்வதி தேவி வந்து ஒரு நாள் அவங்க கைலாயத்தில் வந்து இருக்கும் பொழுது பிரம்மா வந்து வராரு. பிரம்மா வரும்பொழுது பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் பார்த்திங்கன்னா அதே ஐந்து தலைகள். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரம்மாவை வந்து தன்னுடைய கணவர் அப்படின்னு நினச்சிட்டு பார்வதி தேவி பாத பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் தான் அவங்க முகத்தை பார்க்கும்பொழுது ஐயோ நம்ம பிரம்மாவா நம்ம கணவர் நினச்சி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் வரும்போது அவள் சொல்கிறா, இது மாதிரி நீங்கள் பிரம்மாவுக்கும் ஐந்து தலை, உங்களுக்கும் ஐந்து தலை, அதனால் எனக்கு வந்து நீங்கள் யார் வரீங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா கொஞ்சம் ஒரு கோபத்துடன் பார்வதி தேவி சொல்லும் பொழுது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ரொம்ப விறுவிறுன்னு போகிறாரு, பிரம்மாவுடைய கபாலத்தை எடுத்துடுறார். பிரம்மாவினுடைய நான்முகன், அந்த ஐந்தாவது முகமாக அந்த உச்சியில் இருக்கக்கூடிய கபாலம், அந்த மண்டை, அதை பிடுங்கிடுறாரு. அப்போ அது அந்த கபாலத்தை, அந்த தலையை வந்து அவர் எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு மிச்சம் சதை வந்து அவருக்கு கையில் ஒட்டிக்கிறது. அதனால் வந்து அவருக்கு என்ன ஆகிடுறது, பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிக்குது. சரஸ்வதி தேவி பார்க்குறா, என்னடா நம்மளுடைய கணவர் தலையை இவர் எடுத்துட்டார் அப்படின்ட்டுன்னு சரஸ்வதி தேவி என்ன பண்ணுறான்னா, நீ வந்து இந்த பிரம்மஹத்தி தோஷம் உனக்கு பிடிச்சி உன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் போய் நீ வந்து பூலோகத்தில் போய் பிச்சை எடுன்னு சொல்லிடுறா சிவபெருமானை. அப்போ அவர் வந்து பூலோகத்துக்கு வந்துடுறாரு. ரொம்ப, அதாவது சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் திருவோடை கையில் ஏந்தி, அந்த திருவோடில் இந்த கபாலம் இருக்குது. ஸோ இது என்னென்னா, அவர் என்ன சாப்பிட்றாரோ இந்த கபாலம், இந்த பிரம்மஹத்தி வந்து சாப்பிட்றோம். ஸோ சிவபெருமான் ஆகாரம் இல்லாமல் ரொம்ப பூலோகத்துக்கு வந்துடுறார் இந்த சாபத்தினால். பார்வதி தேவி பார்க்குறா, ஐயோயோ கணவரை வந்து காப்பாற்ற வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு, தன்னுடைய சகோதரனான மகாவிஷ்ணு கிட்ட போகிறா. அப்போ அண்ணாட்ட வந்து கேட்குறா, இதற்கு எனக்கு நீங்கள் தான் ஒரு உபாயம் சொல்ல வேண்டும்னு. அப்போது மகாவிஷ்ணு சொல்கிறார், பூலோகத்தில் இந்த மேல்மலையனூர் இப்போ இருக்கு இல்லையா, இதற்கு ஆதி காலத்தில் வேறு ஒரு புராண பெயர் உண்டு. இந்த மாதிரி இந்த இடத்துல நீ போய் தபஸ் பண்ணு, அதாவது மாசி மாதம் அமாவாசை சமயத்தில் சிவபெருமான் அங்கே பிக்ஷை எடுக்க வருவார். அந்த பிக்ஷை எடுக்க வரும்பொழுது நீ அது வரைக்கும்
ஒரு புற்றில் வந்து இப்போ சர்ப்பமாக அங்கே இரு, அந்த அவர் வர சமயத்தில் உனக்கு தெரியும். அப்போ நீ என்ன பண்ணுறன்னா, அந்த புற்றிலிருந்து வெளியில் வந்து நீ வந்து சாப்பாடு செஞ்சு மூன்று உருண்டைகளாக உருட்டு. அப்போது முதல் உருண்டையை நீ அந்த திருவோடில் நீ போட்டேன்னா அது வந்து அந்த கபாலம் சாட்டும். ரெண்டாவது உருண்டையும் நீ சமைச்சு போட்டேன்னா ரெண்டாவது உருண்டையும் கபாலம் சாப்பிடும். மூன்றாவது உருண்டையை பூமியில் போடு, அந்த கபாலம் வந்து அது சாப்பிட்றதுக்கு இறக்கரைச்சி நீ உன்னுடைய வலது காலால் அந்த இதை வந்து கபாலத்தின் தலைமையில் இது பண்ணி அதை வந்து நீ அழிச்சிடு அப்படின்னு சொல்கிறார். உடனே பார்வதி தேவி என்ன பண்ணுறா, பூலோகத்துக்கு வரா. இந்த மேல்மலையனூர் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் வந்து தன்னுடைய தோழிகளோடு அவள் தங்குறா. தங்கி அங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது, அந்த குளத்தில் எல்லாம் நீராடி விட்டு தன்னுடைய கழுத்தில் போட்டிருக்கிற முத்து மாலையை கழற்றி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லில் வைக்கிறாள். அப்புறம் நீராடிட்டு வந்துட்டு அந்த முத்து மாலையை போட்டுக்கிறதுக்கு எடுக்கிறச்சே பார்வதி தேவி மனசில் வந்து யோசிக்கிறா, சரி இதை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்து மாலையை ஒரு காவல் தெய்வமாக மாத்துறா, ஒரு பெண் தெய்வமாக மாறி அந்த கல்லில் வந்து அது உட்காருது. அப்போ பார்வதி தேவி சொல்கிறா, என்னுடைய முத்து ஆரத்திலிருந்து வந்த நீ முத்தாரம்மனாக இங்கே இருந்து இந்த முத்தாரம்மனாக இந்த ஊருக்கு நீ ஒரு காவல் தெய்வமாக இரு அப்படின்னு சொல்லி அங்கே இந்த முத்தாரம்மனை வந்து உட்கார வச்சுட்டு பார்வதி தேவி வந்து இந்த மேல்மலையனூருக்கு வர்றாங்க. வரும்பொழுது அந்த இடத்துல அவள் வந்து பார்க்குறா, ஒரு புற்றினை அமைத்து அங்கே ஒரு சர்ப்பமாக அவள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்போ இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே திடீர்னு இந்த மயானம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு புத்து வந்து உருவாயிருக்கு. ஒரு பெண்ணே ராஜா சொல்கிறார், சரி சரி அந்த புத்தை வந்து நம்ம அகற்றிடலாம் அப்படின்னு. அப்புறம் அவங்க வரும்பொழுது அதை அகற்றணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த சர்ப்பம் வந்து அது சீறி கொண்டு வந்து தான் இங்கே இருப்பதாகவும் இந்த ஊர் மக்களுக்கு அது காவல் தெய்வமாக இருந்து காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி அசதியை கேட்டவுடன் மீனவர்கள் சமுதாயம் அங்கே இருக்கு இல்லையா, செம்படவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான், அவங்க வந்து இந்த புத்தை வந்து அவங்களுடைய பராமரிப்பில் அந்த தெய்வத்திற்கு அவங்க எல்லாமே செய்ய ஆரம்பித்தாங்க, திருவிழாக்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி தான் அந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டது. இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயம் வந்து பல பேருக்கு இது ஒரு குலதெய்வமாக இருக்குது. ஸோ அங்கே மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணுறது, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறவங்க அவங்க போய் இது பண்ணுறது, இன்றளவும் அங்கே இருக்கக்கூடிய மீனவர் சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அங்கே பூஜை முறைகளும் அந்த முதல் மரியாதையும் அந்த இடத்துல வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அங்காளம்மன் ஆலயத்திற்கு அது வந்து மயானம் தான், மயானத்திற்கு நடுவில் தான் வந்து அது கோவிலே வந்து அமைந்திருக்கிறது. ஸோ இந்த புத்து வந்து இன்றைக்குமே இருக்குது. அந்த புத்தை வந்து ஒரு கேஜ் மாதிரி ஏன்னா எல்லாரும் தொடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதை அடுத்து உள்ள கர்ப்ப கிரகத்தில் வந்து அங்காள பரமேஸ்வரியனுடைய திருவுருவம், அந்த கர்ப்ப கிரகத்தில் அந்த அம்மா உட்கார்ந்துருக்குறாங்க. இந்த ஆலயத்திற்கு ஒட்டுநாட் போலேயே தான் நாங்கள் வந்து பெரியாண்டுச்சி அம்மன் அப்படின்னு அந்த அம்மா வந்து பெருசு படுத்திருப்பாங்க. இந்த பெரியாண்டுச்சி அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து காவு பூஜைகள் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த பெரியாண்டுச்சி அம்மனுக்கு தான் நடைபெறும். ஸோ இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வந்து பார்த்தேன், மாசி மாதம் ஃபுல்லாகவே அங்கே திருவிழா கோலம் தான். ஆடி மாதமும் அதே போல தான், அதுவும் இந்த ஆடி பூரம் கேட்கவே வேண்டாம். அந்த கோவில் வந்து அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ பக்தர்கள் வந்து அங்கே வருவாங்க. ஜென்ரலி ஆடி பூரம்ங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவிலையும் சரி, ரொம்ப திருச்சூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சையாக நடைபெறக்கூடிய ஒன்று. இந்த மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய இந்த அங்காளம்மன் வந்து சர்ப்பரூபமாக இந்த ஆலயத்தில் இன்னும் அங்கே போய் வேண்டிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் வந்து பலிக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா கஷ்டங்களும் அவங்களுக்கு தீருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடையே கண்டிப்பாக உண்டு. நம்ம ஒரு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காளம்மனையை சென்று தரிசனம் செய்யலாம். என்ன நேயர்களே, இன்றைய இந்த ஆலய சிறப்பு வழிபாட்டில் வந்து நாம் அங்காளம்மன் ஆலயம் பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the daily.